அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாடும். அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசையிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும்.
புலி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். என் கண்ணுல இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுற. நீ என் மூக்குல உனக்கு சர்க்கரையே கிடையாது, சும்மா சாப்பிடு. தினமும் இப்படி காபி சாப்பிடுறது வசந்தி தர்ற மருந்த விட கசப்பா இருக்கடா.